இதற்கான காரணம் நீங்களே தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். உங்களுடைய பாதுகாப்பை இழப்பதற்கு காரணம் நீங்கள் தான். ஆண்கள் மேல் முழுதாக ஒரு பழியை திணிக்க வேண்டாம். ஏன்னா இருக்கலாம், மோசமான ஆண்கள் வந்து இருக்கத்தான் செய்வார்கள். இப்பெல்லாம் நம்ம எந்த இடத்துலையும் இருக்கிறோம், பெண்கள் அதி சுதந்திரமாக இருக்கிறாங்கிறது உண்மை. அதே அந்த மாதிரி இருக்கும்போது சினிமா துறை இன்னும் சுதந்திரமான ஒரு துறை. ஒரு காலம் வைப்பாங்க மறைமுகமாக, எல்லாத்துக்கும் உடன்பட்டு நீ நடிக்கிறதுக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டாக்ட் ஒன்று அவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படி சகிலா மேடம் சொன்னது இது. ஆனால் இந்த இஷ்யூ வரும்போது இந்த சங்கத்தை கலைக்க வேண்டிய காரணம் என்னங்கிறது இப்போ அங்கே இருக்கக்கூடிய கேரள மக்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் நேர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவண்ராஜன். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர், ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் ஆ. வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சில கேள்விகள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்று நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட். அதை பற்றி உங்களுடைய பார்வை. அதாவது ஹேமா கமிட்டிங்கிறது வந்து கேரளா இண்டஸ்ட்ரியல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியலுக்காக தொடங்கப்பட்டது. அது கேரள அரசுனால் ஒரு தொடங்கப்பட்ட ஒரு கமிட்டி. அது கடந்த ஒரு 2017 நினைக்கிறேன். அப்போ வந்து நடிகர் திலீப் அவர்கள் அப்புறம் பாவனாங்கிற ஒரு நடிகைக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிறது. அது அந்த ஆண்டு மிக பரபரப்பான ஒரு சினிமா துறையிலையும் சரி பப்ளிக் மத்தியிலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆகுது. இங்கே வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரளா திரைத்துறை வந்து எப்போவுமே கொஞ்சம் ஆணாதிக்கம் இருக்கிறதா வந்து இன்றைக்கும் பேசப்படக்கூடிய விஷயம். அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அப்போது ஒரு பெரிய இந்த பாவனாவுடைய விஷயம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி அன்றைக்கி அந்த அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, இனிமேல் சினிமா துறைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், அங்கே இருக்கிற நடிக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக இந்த ஹேமா கமிட்டிங்கிற ஒரு கமிட்டியை உருவாக்கினாங்க. இதுதான் ஹேமா கமிட்டி. இந்த ஹேமா கமிட்டியினுடைய பணி என்ன அப்படின்னா, இந்த கமிட்டி வந்து முழுக்க முழுக்க திரைப்படத்துறைக்கானது. உங்களுக்கு தெரியும் எல்லாம், இப்போது பார்த்திங்கன்னா ஒரு அரசு வந்து பல துறைகளுக்கு வாரியம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, வாரியம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல வாரியம்னு சொல்லுவாங்க வெல்ஃபேரு. அது மாதிரி சினிமா துறைக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கமிட்டியை வந்து அரசு வந்து ஏற்படுத்தி இருக்குது, கேரள அரசு. அதில் ஏதாவது ஒரு பெண்கள் அங்கே சினிமா துறையில் வந்து பாதிக்கப்பட்டால் அந்த கமிட்டிகிட்ட முறையிடுறதுக்கான ஒரு இது கமிட்டி, அதற்காக தான் ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன தான் சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்? இப்போ வந்து ரிப்போர்ட்டு அப்படிங்கும்போது ஹேமா கமிட்டி வந்து அந்த மெயின் வந்து இந்த திலீப் பாவனா அவங்களுடைய விஷயத்தை வந்து விசாரணை வளையத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 ஆண்டு காலம் ஆகுதே வெளிய, அது விசாரணைனால முடிஞ்சு விட்டது. முடிஞ்சு கூட இன்னும் வெளிப்படையாக வந்து அந்த அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்படவில்லைங்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். இப்போ சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய பேச்சுக்கள் வருது, இந்த ரிப்போர்ட் இப்போ வெளியாயிருச்சு, இல்லை ஆர்டிஐ மூலமாக நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து எடுத்திருக்காங்க, அது மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்துது. இல்லை, அதிகாரப்பூர்வமாக இந்த அறிக்கை வந்து இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதில் பல விஷயங்கள் வந்து அது பொய் தான், ஆர்டிஐயில் போட்டு எடுத்ததுன்னு. ஏன்னா ஆர்டிஐ வந்து எல்லா விஷயங்களையும் உடனே வந்து ஆர்டிஐ வந்து தகவல் கொடுக்கறதுக்கான இது கிடையாது. சில ஸ்பெசிஃபிக்காக கேசஸ் விஷயங்களை வந்து ஆர்டிஐயில் போட்டு வாங்க முடியாதுங்கிறதான் உண்மை. இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் ஆர்டிஐயில் போட்டு வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அப்படி வாங்கியிருந்ததாக சொல்லப்படம்னா அந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்டை இந்த பொது வலைத்தளங்களில் சொல்லக்கூடியவங்க காமிச்சிருக்கலாம். அந்த மாதிரி எதனால் வந்து இது வரைக்கும் வரல. ஓகே. ஸோ பட்டு 2017 தொடங்கப்பட்ட இந்த ஹேமா கமிட்டி, அதோட ரிப்போர்ட்டு இன்ற ஆண்டு வரை வந்து எந்தவித முன்னேற்றமும் அடையவில்லையே. இல்லை, இப்போது உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரே ஒரு பார்வை தான் இதில். இப்போ ஒரு கமிட்டி வந்து அமைக்கிறாங்கன்னா அரசு ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்குது அப்படின்னு தெரியும் போது அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகப்படியாக குறைஞ்சிரும், அதிகப்படியாக அந்த குற்றங்கள் வந்து குறைஞ்சிரும். அதனால் அந்த கமிட்டியை அமைத்த பிறகு கேரளா இண்டஸ்ட்ரியலில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியலில் வந்து இந்த குற்றங்கள் வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் எந்த விஷயங்களும் அதற்கப்புறம் பெருசாக வெளியே வரல.
இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக பேசப்படுற விஷயந்தான் பரபரப்பாக வந்துட்டு இருக்கு. அது இது பின்னாடி என்னதான் சார் அரசியல், என்ன ரெண்டு மூணு நாளாக இப்போ திருப்புன்னு இது வந்து இது ஒரு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பேசப்படுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திலகர் நடிகர் திலகர்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுடைய பெண் வந்து ஒரு ஒரு புகாரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து கேரளா சினிமா உலகத்தில் உள்ள சில முன்னணி நடிகைகளும் இணக்கமாக இருந்து பல முன்னணி நடிகர்கள் மீது, அப்புறம் சொல்லப்போனால் சித்திக்குங்கிற ஒரு நடிகர் மீது, அப்புறம் கேரள திரையுலகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய டைரக்டர் ரஞ்சித்துங்கிற மலையாள டைரக்டர் ரஞ்சித்துங்கிற அந்த அவர் மேலே, அப்புறம் ஜெயசூர்யாங்கிற ஒருத்தர் மேலே தொடர்ந்து ஒரு 18-20 பேர் மேலே இந்த புகார் வந்து கொடுக்கப்பட்டிருந்ததாக தகவல் வருது. இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யாங்கிறது அந்த கமிட்டி தான் தீர்மானம் பண்ணணும். இதில் வந்து பரபரப்பாக இருக்கிறதுக்கு காரணமே கேரளாவுடைய சூப்பர் ஸ்டார் அவர் மோகன்லால் அவர் மேலேயும் இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளதுங்கிறது தான். இப்போ ஆக்சுவலி வந்து சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க, சமூக வலைதளங்களும் சரி நியூஸ்லேயும் சரி, மோகன்லால் ஒரு வந்து ப்ரெஷரில் வந்து வெளியே வந்து தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சாருன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட்டு சில புறம் இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால தான் இவர் தலைவர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுக்கிட்டு வெளில வந்திருக்காருன்றது சில புறம் வந்து பேசுது. அவர் வந்து அந்த இதில் என்ன ஸ்டாண்டர்ட் சார், அதாவது அம்மாங்கிற அங்கே வந்து நடிகர் சங்கம் வந்து அம்மாங்கிற நடிகர் சங்கம் கேரளா நடிகர் சங்கம் இருக்குது, அதனுடைய தலைவராக வந்து மோகன்லால் இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ இந்த இந்த விவகாரங்களுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய அந்த சங்கத்தையே கலைக்கிறாங்க, ரிசைன்மெண்ட்டில் அந்த சங்கத்தையே கலைக்கக்கூடிய இடத்துல வந்திருக்காங்க. அப்போ வந்து இது கோ இன்சிடென்ட்டு மாதிரி சொல்ல முடியாது, ஒரு கோ இன்சிடென்ட்டு கிடையாதுங்கிறதா நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்போது ஒரு நடிகர் சங்கத்தை கலைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நடிகர் சங்கம் தான் வந்து ஹேமா கமிட்டிக்கு உறுதுணையாக இருக்கணும். நடிகர் சங்கங்கிறது ஒரு அந்த சிறை திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்கப்படுறதா நடிகர் சங்கம். அப்போ திரைத்துறையை பொறுத்தளவு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அவங்க வந்து ரிப்போர்ட்டிங் எடுத்து பாதுகாக்கப்பட வேண்டிய கடமை அவங்களுக்கு உள்ளது. அப்படி பெண்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வந்து இந்த ஹேமா கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலை வந்து இந்த நடிகர் சங்கம் தான் முன்னின்று பண்ண வேண்டியது, அது அவங்களுடைய டியூட்டி. ஆனால் இந்த இஷ்யூ வரும்போது இந்த சங்கத்தை கலைக்க வேண்டிய காரணம் என்னங்கிறது இப்போ அங்கே இருக்கக்கூடிய கேரள மக்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியாகவும் ஐயப்பாடும் ஏற்படுது. அப்போ எனக்கு ஒரு ஐயப்பாடு என்னென்னா, இப்போ இவங்களாம் முன்னணி நடிகர்கள் ஒரு வார்த்தை பேச முடியுங்க இந்த ரிப்போர்ட். இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ ஏன்னா கேரளா மோகன்லால் மாதிரி ஆளெல்லாம் ரொம்ப பெரிய நடிகர்கள், அவர் ஏன்னா அவர் சமீபத்தில் ஒரு ஒரு இதில் வந்து சொன்னதாக சொல்கிறப்படுகிற ஒரு விஷயம், தான் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் 1000 பெண்களுடன் நான் வந்து பெண்களோடு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, அதுக்கு ஒரு விழாவே நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது கேரளா மத்தியில். இது வந்து தவறான தகவலாக சொல்ல முடியாது, ஏன்னா கேரளா மொத்தமாக இந்த தகவல் உண்டு. இது வந்து அது சப்போஸ் அந்த தகவல் அவர் அதை வந்து வேடிக்கையாக சொன்னாரா இல்லை உண்மைதானாங்கிறது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட தகவல்கள் வரும்போது நமக்கு அவர் மேலே ஐயப்பாடு வர்றதுங்கிறது அந்த இப்போ இந்த கம்ப்ளைண்டில் கண்டிப்பாக அவர் பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ பட் ஆக்சுவலி இப்போ கவர்மெண்ட் சைடில் என்ன சார் ஆக்ஷன் எடுத்துருக்காரு, பிகாஸ் சிஎம் தலைமையில் தான் முதல்ல இந்த கமிட்டி உருவாகுது, அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட் வெளியே வரலை. இப்போ எதிர்கட்சி அவர்கள் கேரளா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ராஜினாமா செய்யுங்க, சிஎம் ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்லி கூட நிறைய போராட்டங்கள் இப்போ சமீப காலமாக வந்துக்கிட்டு இருக்கு, எல்லா ஊடகங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சிஎம்மோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும், அரசு ஏன் இது இந்த விஷயத்தில் திருப்பி அரசும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ கமிட்டிங்கிறதே அரசு சார்ந்தது தான், ஏன்னா அந்த கமிட்டியில் பார்த்திங்கன்னா சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் இருப்பாங்க, ஐபிஎஸ் இருப்பாங்க, பல பொது நல நபர்களும் இருப்பாங்க. இந்த அறிக்கையை வந்து எப்படி இது தயார் பண்ணி அரசு தான் அரசுக்கு அவங்க சமர்ப்பிக்கணும், அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும்.
இதில் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று கம்பல்சரி இருக்கும். ஏன்னா இந்த நான் சொன்ன அந்த பழைய கதைக்கே வந்து அந்த அறிக்கை வந்து வெளிப்படைத்தன்மை கூட இன்னும் வெளியே வரல அப்படிங்கும்போது, இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிறது பொதுவாக தெரியும் பெண்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆதரவான ஒரு பார்ட்டி, பெண் விடுதலைக்கான பார்ட்டியாக இருக்கிற பிரணாய் ராய் வந்து இதை வந்து எப்படி இன்னும் கூட வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மெத்தனமாக இருக்கிறாருங்கிறது ஒரு ஒரு சங்கடம்தான் இது. அப்போது எதிர்கட்சிகள் இதை பேச தான் செய்வாங்க. ஸோ இதனால் அவருக்கு மிகப்பெரிய பெயர் வந்து கெடதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போவே பெயர் கெட்டு போயிருக்கு, ஏற்கனவே வயநாடு பிரச்சனையே அவருக்கு அவருடைய பெயர் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதும் அவருடைய பெயர் கெட்டதுக்கு வாய்ப்பு உண்டு, அவர் உடனடியாக இதை நிவர்த்தி பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு பத்திரிகையாளராக இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த இஷ்யூஸ் நடக்கிறப்ப பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து நடிகரும் இப்போ மந்திரியுமாக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி அவர்கள்கிட்ட வந்து சில கேள்விகள் இது சம்மந்தமாக கேள்வி கேட்டாங்க. அப்போ வந்து எந்தவித பதிலும் சொல்லாமல் பத்திரிகையாளர் தள்ளி விட்டதாக சில காணொலிகள் நம்ம வந்து பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல அவருக்கோ இல்லை வந்து நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதாவது இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது திரைத்துறை ஒரு வலிமையான துறையாக இருக்குது, மக்கள்கிட்ட அதிகம் பணம் புழங்குற துறை, அதே சமயம் வந்து பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய துறை. இப்போ நீங்கள் உங்கள் கேள்விகளுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு வரேன். பிரபல நடிகை சக்கீலான்னு ஒருத்தர் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு ஏ கிரேட் மூவியில் நடிச்சுட்டு இருந்தவங்க, அவங்க ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சினிமா துறையில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடக்கூடிய பழக்கம் இருக்குது எல்லாருக்கும், ஒரு நடிகருக்கோ நடிகைகளுக்கோ. அப்போது இந்த பெண்கள் நடிக்க வரும்போது அந்த அக்ரிமெண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க சினிமாவில். பல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு, அப்போது ஒரு நடிகை வந்து நடிக்க வரதுக்கு போது என்ன பண்ணுறாங்க, ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ இல்லை அதனுடைய பிஆர்ஓ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தயார் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு காலம் வைப்பாங்க மறைமுகமாக, எல்லாத்துக்கும் உடன்பட்டு நீ நடிக்கிறதுக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டாக்ட் ஒன்று அவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படி. சக்கிலா மேடம் சொன்னது இது. அப்போ இதில் அவங்க வந்து கையெழுத்து போடுறாங்க, யார், இந்த பெண்கள் நடிக்க வர பெண்கள் உடன்பட்டு தான் கையெழுத்து போடுறாங்க. சட்டப்படி அந்த அக்ரிமெண்ட் செல்லாமல் இருந்தால் கூட அதை வந்து என்ன பண்ணால் தன்னுடைய ஒரு என்ன பண்ணுறாங்க, இந்த கையெழுத்து போட்ட காட்டிக்கு அவங்க அதுக்கு கட்டுப்பட்டவர்களாக வந்து மாற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது பெண்கள். ஓகேங்களா, இது வந்து தவிர்த்துக்கணும் முதல்ல. அதே மாதிரி முதலையே சொல்லிட்டேன், வந்து கேரளாவை பொறுத்தளவு வந்து சினிமா துறை வந்து ஆணாதிக்கத்தின் வசந்தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும், அது இருக்க தான் செய்யும். அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சுரேஷ் கோபிக்கிட்ட இந்த கேள்வி கேட்கும் போது, அவர் இப்போ தான் அரசியல்வாதி, முதல்ல நடிகர். அப்போ ஒரு அவரெல்லாம் சக நடிகர்கள், இப்போ பிரபலமான நடிகர் எல்லாருமே அவருடைய சக நடிகர்களாக இருக்கிறனால திடீர்னு இந்த கேள்வி எழுப்பப்படும் போது அவர் வந்து அதற்கான பதிலை சொல்லக்கூடிய இடத்துல கிடையாது. ஏன்னா ஒரு நடி எப்படி ஒரு பரிச்சயமான ஒரு நண்பருக்கு ஒரு நண்பனை பற்றி தெரியும், பர்சனல் கேரக்டர் கூட தெரிஞ்சிருக்கும். அப்போ சக நடிகருக்கு ஒரு சில சக நடிகர்களை பற்றி புரிதல் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விக்கு அவர்னால விடை சொல்ல முடியாமல் போயிட்ட காட்டி தான் அந்த கேள்வியை அவர் தவிர்த்திருக்கிறார். ஸோ இங்கே கேரளா இண்டஸ்ட்ரியிலும் மட்டும் இல்லை, நான் ஜென்ரலாகவே ஒரு நடிகைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் திரையுலகில் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது கேரளா மட்டும் கிடையாது, பெரிய நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் கேரவான் இருக்கும் எப்போவுமே. அந்த அதில் எல்லா ஸ்பெஷலிட்டிஸும் இருக்கும். இப்போ அதில் கடைநிலை நடிகர்கள் நிறைய சக நடிகைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டு, சில எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து வசதிகளோடு இருக்க வாய்ப்பில்லை. சில வெளிப்புறப்பு படப்பிடிப்புகளாக இருக்கும்போது டாய்லெட் ஸ்பெஷலிட்டிஸ் இருக்காது. அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த மாதிரி சக நடிகர்கள் ரொம்ப துன்பப்படுறதா பொதுவான இருக்கக்கூடிய விஷயந்தான். இதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை. இதெல்லாம் கூட வந்து ஒரு கோரிக்கையாக தான் ஹேமா கமிட்டியில் கொடுக்கப்பட்டு உள்ளது. அதாவது அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள், இது எல்லாமே வந்து தீர்மானம் செய்ய வேண்டிய இடத்துல ஹேமா கமிட்டி இருக்கிறது. இதெல்லாம் தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு புறம் இந்த பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை. நம்மளுடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. இதை நம்ம எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏன்னா நம்ம ஒரு பத்திரிகையாளனாகவும் ஒரு சமூக ஆர்வலா சமூகவியலாளருமா நம்ம பார்க்கும்போது, பெண்களை பொறுத்தளவு சட்டத்தில் வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிட்டாலே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கான எல்லா உரிமைகளும் உண்டு, சுயமாக அவங்களுக்குடைய தீர்மானம் பண்ணிக்கக்கூடிய உரிமைகள் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது சினிமா துறை மட்டும் கிடையாது, எல்லா துறையிலும் மிஸ்யூஸ் பண்ணத்தான் செய்வாங்க. இந்த சினிமா துறையை விட ஐடி கம்பெனி இருக்குது உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் மருத்துவ துறை, தொடர்ந்து அப்படி சொல்லிட்டு போகலாம், நிறைய துறைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது
பெண்கள்லாம் அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, இப்போ தொடர்ந்து இதில் வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு யாராவது ஒரு பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னா, அன்றைக்கி இருந்த வளர்ச்சியை விட இப்போ பூதகரமான வளர்ச்சி வந்துடுச்சு. அப்போது அந்த 10-15 ஆண்டுகளுக்கெல்லாம் எதனால் ஒரு பாலியல் தொல்லை கொடுத்தா உடனடியாக கம்ப்ளைண்ட் ஆகும், அந்த கம்ப்ளைண்ட் மேலே விசாரணைக்கு வரும், அது உண்மையாக பொய்யானு உடனடியாக அதற்கான தீர்வு கிடைச்சிடும். ஆனால் இப்போ நாகரிக வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. இப்போல்லாம் நம்ம எந்த இடத்துலையோ இருக்கிறோம், பெண்கள் அதி சுதந்திரமாக இருக்கிறாங்கங்கிறது உண்மை. அதே அந்த மாதிரி இருக்கும்போது சினிமா துறை இன்னும் சுதந்திரமான ஒரு துறையாக இருக்குது. பெண்கள் அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து எல்லாமே இவங்களுடைய புகார்கள் எல்லாமே கடந்த காலத்தை எடுத்து ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்ததாக வந்து சொல்கிறோம். மீட்டு இதெல்லாம் வந்தது அப்படி இருக்குது. இது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரு வைரமுத்து சாருக்கு சின்மை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்து அது பரபரப்பாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அந்த ஒரு பர்சனோட அவங்க எந்த விதமான தொடர்புகளும் வச்சுருக்கக்கூடாது. ஆனால் அதற்கப்புறம் கூட அந்த அம்மா திருமணத்துக்கு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒன்று வைரமுத்து அவர்கள் தவறு செஞ்சுருந்தா அவரை மன்னித்து மறந்துருக்கணும், திருமணத்துக்கு அழைத்திருந்தா இல்லை, திருமணத்துக்கு அழைத்திருந்தா மன்னித்து மறந்திருந்தால் தான் திருமணத்துக்கு அழைக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த சம்பவமே நடந்திருக்கக்கூடாது, நடந்திருக்காது, அப்போ தான் திருமணத்துக்கு அழைக்க முடியும். ஸோ ரெண்டும் வகையிலையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ அப்படி இல்லாமல் இவங்க லேட்டராக வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒரு ஐயப்பாடு எல்லாத்துக்கும் ஏற்படும். இதை நம்ம உதாரணமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து பிரபலங்கள் நிறைய பிரபலங்கள், அந்த பிரபலமாகிறதுக்கு பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு பிரபலமாகறாங்க. ஒரு ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம பெண்களுக்கு ஆதரவாக இருந்தால் கூட ஏதோ ஒருத்தருக்கு உண்மையாக பாதிப்பு அடையிறாங்க அப்படின்னா அதற்கு நம்ம வந்து தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஆனால் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வரத்தான் செய்வாங்க. ஏன்னா மிகப்பெரிய பிரபலம் ஆகிட்டு இந்த மாதிரி யாரோ ஒரு எதிராளி இருப்பாங்க, அவங்களுக்கு அரசியல் போட்டி இருக்கும், சினிமா போட்டி இருக்கும், தொழில் போட்டி இருக்கும். அப்படி இந்த மாதிரி போட்டிகளை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் யாராவது ஒரு பெண்ணை பயன்படுத்தி இந்த மாதிரி தவறான ஒரு புகாராக கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிரபலத்தினுடைய வாழ்வியலே கேள்விக்குறியாயிடும். இதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துகிட்டு வரோம். அதனால் ஹேமா கமிட்டி வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டியது. இப்போ நம்ம தமிழகத்துலேயும் இந்த மாதிரி தமிழகம் மட்டும் இந்தியா ஃபுல்லாகவே அரசு வந்து பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கான கமிட்டி ஏற்படுத்துறது நல்லது தான். சினிமா துறையில் ஏற்படுத்தினா தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா பாம்பே ஃபீல்டு, ஆந்திரா ஃபீல்டெல்லாம் கூட இன்னும் ரொம்ப சுதந்திரமான ஃபீல்டாக இருக்குது. அங்கெல்லாம் கூட இது கேரளாவிட மோசமான செயல்பாடுகள் நடக்கிறதா நமக்கு தகவல் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் பெண்கள் உடனடியாக முன்னின்று புகார் தெரிவிச்சிடணும். இந்த மாதிரி காலம் கடந்து 4 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம், 6 வருஷத்துக்கு அப்புறம்லாம் புகார் கொடுக்கறதுங்கிறது ஒரு ஐயப்பாடை நமக்கு அவங்க மேலே ஏற்படுங்கிறது தான் உண்மை. அந்த ஐயப்பாடு வராதபடிக்கு பெண்கள் பார்த்துக்கணும். இது பெண்களுக்கான ஒரு கமிட்டி. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து படிக்காதவங்க, இல்லிட்ரேட்டடு அப்படி இருக்கக்கூடிய பெண்களே எதனால் ஒரு பிரச்சனைனா உடனடியாக முன்னின்று காவல்துறைக்கு அவங்களுடைய பெற்றோர்களோ நண்பர்களோடய புகார் கொடுக்கும்போது, சினிமா துறையில் இருக்கிற பெண்களை பொறுத்தளவு ரொம்ப விவரமாக இருப்பாங்க. விவரமானவங்க தான் சினிமா துறைக்கு நடிக்க வருவாங்க. அப்படி இருக்கும்போது காலத்தை கடந்து இந்த மாதிரி புகார் கொடுக்கறது எல்லாருக்கும், சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவும் ஐயப்பாடை ஏற்படுத்தும். அப்படியே ஒரு கால் புகார் உண்மையாக இருந்தால் இந்த புகார் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இது எதுவும் உறுதிப்படுத்தப்படாத புகாராக போய் குற்றவாளிக்கு எந்த விதமான தண்டனை இல்லாமல் விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, காலங்கடந்த நியாயமும் சட்டமும் என்றைக்குமே நிற்காது. இப்போ புரியுதுங்களா? அதனால் பெண்கள் இதை வந்து ரொம்ப உஷாராக இருந்து தான் இதில் இருக்கணும். அதே மாதிரி ஹேமா கமிட்டி மாதிரி கமிட்டி வந்து இதை ரொம்ப கவனத்தில் எடுத்து இந்த மாதிரி புகார்களை விசாரிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மலையாளம் சினிமாவை பற்றி நம்ம நிறையா பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்க பட்சத்தில் என் பார்வையில் வந்து தமிழக திரைத்துறையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ சின்மையை, அதுக்கப்புறம் சுஜி லீக்ஸ், நம்மளே பதிவு போட்டிருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் பதிவு போட்டிருக்கோம் சுஜி லீக்ஸு. அதுக்கப்புறம் விஷால் மீது, நடிகர் விஷால் மீது இந்த ஸ்ரீரெடி அவர்கள் வழக்கு பதிவு பண்ணாங்க. இதெல்லாம் இன்னமும் இங்கேயும் பேசிக்கிட்டே தான் இருக்கு. அவங்க இன்னமும் இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் பேச்சு வார்த்தைங்களா, இங்கேயுமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ
இதுக்கு என்னதான் சொல்யூஷன் இருக்கும், இதை பற்றி உங்களோட பார்வை இதுக்கு முடிவே இல்லையா? அதாவது இது ஒரு புறம் இருக்க, இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த இவர் ஒரு காமெடி பீஸுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு விஷயமா விஷால் வந்து உள்ளே வர்றாரு. அங்கே ஏதோ கேரளாவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒன்று நீ அந்த பெண்களுக்கு ஆதரவாயிரு, அதுதான் உன்னுடைய தார்மீக பொறுப்பு, இல்லையா நீ நடிகருக்காச்சும் ஆதரவாரு, ஏன்னா நடிகர் சங்கத்தில். அப்படி இல்லாமல் இப்போ வந்து அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையுடைய நடிகர் சங்கத்தை வந்து ஒரு கமிட்டியை, இந்த மாதிரி ஒரு கமிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அது என்னது பைத்தியகாரத்தனமாக இருக்குது. இந்த கமிட்டி வந்து நடிகர் சங்கம்லாம் உருவாக்க முடியாது, நடிகர் சங்கத்துக்கும் இந்த கமிட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இது வந்து அரசு வந்து ஏற்படுத்தக்கூடிய கமிட்டி, அரசுனுடைய அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் சமூக ஆர்வலர் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி, இது அரசு தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். நீ இந்த மாதிரி உருவாக்கணும்னா நீ அரசுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஒரு கமிட்டியை ஏற்படுத்துங்க. அதை விட்டுட்டு இவர் நடிகர் சங்கத்தில் ஒரு இந்த கமிட்டியை உருவாக்கலாம் அப்படின்னா, அட பாவி, கம்ப்ளைண்டே உங்கள் மேலே தான்டா. இப்போது ஸ்ரீரெட்டி வந்து இப்போது ஒரு கம்ப்ளைண்டை திருப்பியும் கொடுக்குறாங்கன்னா அதை யா எங்கே போய் கொடுப்பாங்க? இப்படி விஷால்கிட்டையே கொடுப்பாங்களா? அப்பா நீ தான் வந்து என்னை பாலியல் தொல்லை கொடுத்துட்டான்ட்டு பைத்தியகாரத்தனமாக இவங்க, அதாவது ஒரு இதனால் ஒரு படித்து பண்புள்ளவனாக யோசிக்கணும். இதெல்லாம் வந்து அதாவது ஒரு கேரளாவில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதை உன்னிப்பாக கவனிக்கணும். சரி, இங்கே இந்த பிரச்சனையை வந்து இங்கேயும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இல்லை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, நீ அரசு கவனத்துக்கு இதை வச்சு ஒரு இந்த மாதிரி இங்கே தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு ஒரு கமிட்டியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க, இங்கேயும் பெண்கள் பாதிக்கப்படுறதாங்க அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இவரே ஒரு கமிட்டியை வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு கமிட்டியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. அவர் இப்போ நான் அதை நிதானத்தில் பேசினாரா இல்லை நிதானத்தில் இல்லாத போது பேசினாரான்னு தெரியல. இது மாதிரி வேடிக்கையான ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு பதவிகளில் இருக்கிறது என்ன ஒரு கேலி கூத்தாக தான் இருக்குது. ஸோ கடைசியாக நீங்கள் பெண்களுக்கு இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு வந்து நம்ம இந்த நடிகைகளுக்கு மட்டும் நம்ம இதை சொல்ல வரல, நடிகைகளுக்கு மட்டும் சொல்ல வரல, உங்களுடைய சுதந்திரம் உங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி எந்த ஆணாதிக்க சமூகம்னு இருக்குதுன்னு சொல்ல வரீங்க, அது வந்து மறுக்க முடியாமல் இருந்தால் கூட, ஆனால் இன்றைக்கி இப்போ சட்டம் வந்து ஆணுக்கு சாதகமாக இருப்பதை விட பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. சட்டம் சமநிலையாக இருந்தால் கூட ஒரு வகையில் பார்த்தா சட்டம் வந்து ஒரு படி பெண்களுக்கு தான் ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ எல்லா விதத்துலேயும் சட்டம் உறுதுணையாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் அறியாமை நல்லா சொல்ல முடியாது. இது வந்து வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த பாலியல் சீண்டல் ஏதோ குழந்த மாதிரி சின்ன சின்ன பச்சிளம் குழந்தைகளையும் சின்ன குழந்தைகளை பண்ணனா நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஏற்புடைய ஒரு விஷயம், அதுக்கான தண்டனை கடுமையாக இருக்கணுங்கிற ஒரு சமூக கோபம் வரக்கூடிய இடத்துல நீங்கள்லாம் பெண்கள் வந்து நல்ல ஒரு படித்த பெண்கள் இருக்கீங்க, நல்ல நவ நாகரிகமாக இன்றைக்கி வந்து சொசைட்டியில் சுற்றிட்டு இருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் பெண்கள் ரொம்ப ஃபேஷனாக சுற்றுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இந்த காட்சியெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம அதை தப்பும் ரைட்டுன்னு சொல்கிற இடத்துல வரல. பொது இடத்துல சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற பெண்களும், சாதாரண டாஸ்மார்க்கில் போய் இன்றைக்கி சரக்கு வாங்கிட்டு இருக்கிற பெண்களையும் நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல பப்பில் வந்து பெண்கள் வந்து போகிறாங்க, அதெல்லாம் அவங்க அது வந்து தவறுன்னு ரைட்டுக்கு நம்ம வரல. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் யாரும் கொடுக்கல, சட்டம் கொடுத்துருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் உங்களுக்கு மிக அதிகமான உரிமைகளையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. சட்டம் அதிக உரிமைகளையும் கொடுக்குது, பாதுகாப்பையும் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் அறியாமையாக இல்லை உங்களுடைய பேராசையா அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரி ஆசை வலைகளில் உழுவதற்கு காரணம் உங்கள் அறியாமையா அல்லது உங்களுடைய பணம்ங்கிற ஒரு விஷயமா இல்லை புகழ்ங்கிற பேராசையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் நம்ம இங்கே முடிக்கணும். அதனால் பெண்களை வந்து இந்த இடத்துல பெண்களுக்கு நம்ம கண்டிப்பாக இவர்கள் வந்து நம்ம மேலே வருத்தப்பட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் இதற்கான காரணம் நீங்களே தான் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். உங்களுடைய பாதுகாப்பை இழப்பதற்கு காரணம் நீங்கள் தான். ஆண்கள் மேல் முழுதாக ஒரு பழியை திணிக்க வேண்டாம். ஏன்னா இருக்கலாம், மோசமான ஆண்கள் வந்து இருக்கத்தான் செய்வார்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு சமீப காலமாக எங்கள் ஒரு குழந்தைய ஒரு டாகு கடிச்சிருச்சு அப்படிங்கும்போது ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக ஊரில் இருக்கிற எல்லா டாகுமே மோசம் ஒரு கடிக்கிற தன்மை உள்ளதுன்னு சொன்னால் எப்படி அது
ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். எப்படி புரியுதுங்களா? எங்கே ஒரு சம்பவம் நடக்கும்போது அது கண்டிக்கத்தகுந்த விஷயமாக இருக்கும்போது அந்த அந்த வர்க்கமே தவறு அப்படின்னு சொல்கிறது எந்த இடத்துலையும் நியாயம் கிடையாது, கரெக்டாக. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் நினச்சி அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஒரு ஆண் அப்போ ஆணாதிக்கமே அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி ஒரு ஜஸ்டிஸை கொடுக்கறது ஒரு இடத்துல ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும், ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அங்கே வந்து ஆண் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதிகப்படியாக அவங்க எந்த பாரபட்சமின்றி இந்த மாதிரி குற்றம் வந்தால் ஒரு ஜட்ஜி அழகாக வந்து தீர்ப்பு வந்து கொடுக்கும்போது அவரும் ஆண் தானே, இப்போ ஆண் ஆதிக்க சமூகம்னு சொல்லக்கூடாது. ஆனால் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அவங்க தான் உறுதிப்படுத்திக்கணும், அவங்க தான் உஷாராக இருக்கணுங்கிறது இந்த இடத்துல நம்ம பதிவாக இருக்கு. சரி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி சேனலுக்கு இன்ட்ரிவியூ கொடுத்ததும் நன்றி, வணக்கம்.